உங்கள் அனைவரையும் ஐவிஎல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அன்போடு வரவேற்கிறது. இளங்காலை பொழுதினிலே பகலவன் எழும் முன்னே தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமாய் கூடி வந்திருக்கிறார்களே. என்னவோ என்ன நிகழ்வோ என உங்களை வியப்பில் ஆழ்த்தும் ஓர் அரிய நிகழ்வுதான் பாதபூஜை. ஒரு சில பள்ளிகளே முன்னெடுக்கும் இந்த இனிய நிகழ்விற்கு அன்போடு ஐவியல் பள்ளி வரவேற்கிறது. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களும் பெற்றோர்களுக்கும் செய்யப்படும் இனிய நிகழ்வுதான் பாதபூஜை. என்னதான் தெய்வங்கள் எல்லாம் உதவினாலும் ஆசீர்வதித்தாலும் பெற்றோர்களே கண்கண்ட தெய்வம் என உணர்த்தும் உன்னத நிகழ்வுதான் பாதபூஜை. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல் ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாய் தந்தையின் பாதங்களை பூஜை செய்து புண்ணியம் தேடும் அரிய நிகழ்வுதான் இந்த பாதபூஜை. 300 நாள் என்னை சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து முதல் முதல் தொட்டி கட்டி முதல் முதல் முத்தமிட்டு உதிரத்தை பங்கு போட்டு உணர்வினை பங்கு போட்டு உயிரினை பங்கு போட்டு என்னை பெத்தெடுத்த அம்மா, உனக்கு என்னை பெத்த கடன் எப்படித்தான் தீர்வு? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக உங்களுடைய ஒவ்வொரு தாயும் உங்களுடைய உடலை கூடாரமாக்குகிறாள், தன்னுடைய உடலை. ஏன் நீங்கள் நினைந்திருப்பீர்கள், இளவயதிலே மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. சித்திர சோலைகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள். தாய் அசல் தெய்வம், அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய உயர்வையிலே உயர்கிறோம். வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றோமே, அந்த நான் என்பது யார்? நம் உடலில் ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை அல்லவா? தெய்வம் இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ? யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ? அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறார் அப்ரஹாம் லிங்கன். தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். ஏன் தெரியுமா? 10 மாதம் என்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட பிள்ளைக்கு வலிக்குமே என்று, தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு, நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தானே. அப்பான வெறும் வார்த்தையா? அப்பான வலிமை, அப்பான நம்பிக்கை, அப்பான வாழ்க்கைங்க. கிமு 334 அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேல படையெடுத்து போறாரு, அந்த நாட்டு மன்னன் ஓடி போயிடுறான், அங்க டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிறார், பயங்கரமான காய்ச்சல். கூட போன அரண்மனை வைத்தியர்கள் யாராலையும் சரி பண்ண முடியல, எதிரி நாட்டு வைத்தியர் வர்றார், என்னால சரி பண்ண முடியும். உங்க பேர் என்ன அப்படிங்கிறார். பிலிப் அப்படிங்கிறார். சரி மருந்து அரைங்க. மூலிகையில மருந்து அரைச்சு டம்ளர்ல குடுக்கிறார். வாங்கி குடிக்க போகும்போது அலெக்சாண்டருடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சன் ஒரு கடிதம் கொடுத்து விடுறாரு. வாங்கி படிச்சா அது எதிரி நாட்டு அரசனுடைய வைத்தியர், அந்த மருந்தை குடிக்காதீங்க, அதுல விஷம் கலந்து இருக்குதுன்னு. இவர் அந்த கடிதத்தை மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டே குடிச்சிட்டார். மருத்துவர் படிச்சுட்டு, ஐயோ நான் விஷம் கலக்கல கலக்கலன்னா, பதட்டப்படாதீங்க, நான் உங்களை ஏதாவது சொன்னேனா, நான் குடிச்சிட்டேனே, என்னை எப்படி நம்புனீங்க அரசேன்னு கேட்டபோது அவர் சொன்னார், வந்த போது உன் பெயர் என்ன என்று கேட்டேன், நீ பிலிப் என்று சொன்னாய், பிலிப் என்பது என் தகப்பனின் பெயர், எங்க அப்பா பெயரை வச்சிருக்க ஒருத்தன் கூட எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அப்பா இருக்கும் போது மட்டும் இல்லைங்க, இல்லாத போதும் நம்மை வழி நடத்துகிறவர் தாங்க அப்பா. அப்பா சாயல்ல ஒரு பெயர் இருந்தா கூட அவன் நமக்கு வழிகாட்டியா இருப்பான் சார், அதான் பெரிய விஷயம் தான் தெரியும். அப்பா நடிக்கவே தெரியாத ரியல் ஹீரோ சார். அம்மா மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டார், மடியில படுக்க வைக்க மாட்டார், தாலாட்டு பாட மாட்டார், சோறு ஊட்டி விட மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா இத்தனையும் அம்மா நமக்கு செய்வதற்கான ஒரு சூழலை உழைப்பால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க அப்பா. அப்பாவுடைய கைகள் பாருங்க, உழைச்சு உழைச்சு அப்படி காய்த்து போயிருக்கும். அதில் தான்
பிள்ளைகளின் வாழ்க்கை பூ பூக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைவில்லாததுங்க உழைச்சி உழைச்சி காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள்? நீங்க சின்ன வயசுல பாருங்களேன், சைக்கிள் அப்பா நம்மள உட்கார வச்சு ஓட்டா ஓட்டுறான்னு சொல்லிட்டே பின்னாடியே அந்த கேரியரை பிடிச்சிட்டே வருவார். நம்ம எப்படி திரும்பி திரும்பி பாப்போம், அப்பாவும் பின்னாடியே தான் இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஓட்டும்பார், நம்ம அப்பா பின்னாடி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில ஓட்டிட்டே இருப்போம். நமக்கு பேலன்ஸ் ஆனவுடனே அப்பா விட்டுருவார். இன்னைக்கு வரைக்கும் அப்பா நமக்கு பின்னால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில தாங்க நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அம்மாவுடைய அன்பை நிறைய பெண்கள்கிட்ட நம்மளால உணர முடியும். நம்ம அம்மா மாதிரி சாயல்ல இருக்கிறவங்கிட்ட, நம்ம அம்மா மாதிரி அன்பா பேசுறவங்கிட்ட, நம்ம அம்மா மாதிரி சிரிக்கிறவங்க கிட்ட நம்ம அம்மாவை நம்ம பார்க்க முடியும். ஆனா அப்பான்னு ஒருத்தரை நம்மளால ஏத்துக்கிடவே முடியாது சார். அப்பா மாதிரி யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்பா மாதிரி நம்ம அப்பா மூட்டை தூக்கலாம், உங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடையில வேலை செய்யலாம், உங்க அப்பா வேலை பழு தாங்காமல் குடித்து விட்டு கூட தெருவில் கிடக்கலாம், அவர்தான் உங்கள் தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் தந்தையோட நிலைமை மாறணும், உங்க தாயோட நிலைமை மாறணும், உங்க குடும்பத்தோட நிலைமை மாறணும்னா நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து நீங்க நல்ல வேலைக்கு கம்பீரமா வரணும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியர்களுடைய இளைஞர் சக்தி என்பது மிக மிக பெரியது. அந்த மிக மிக பெரிய சக்தியை ஆக்கப்பூர்வமான வழியில கொடுக்கணும். நீங்க எந்த துறை வேணா எடுத்து படிங்க, அதுல பெரிய ஆளா வாங்க. உங்களோட பேஷனா இருங்க, உங்க பேஷனேட்டா இருங்க. உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதற்கான வயது இது கிடையாது, படிக்கிற வயது இந்த வயது. படிங்க, படிச்சா மட்டும்தான் உலகம் மாறும், படிச்சா மட்டும்தான் உலகத்தை திருத்த முடியும். 10,000 நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்த நெல்சன் மண்டேலாவை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், 10,000 நாட்கள் நெல்சன் மண்டேலா அவர்களை சிறையில் இருந்தீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நெல்சன் மண்டேலா சொன்னாரு, நிறைய படிக்க கற்றுக்கொண்டேன். 35 வருஷத்தினுடைய வாழ்நாளை நூலகத்திலேயே கழித்தான் கார்ல் மார்க்ஸ். அதனாலதான் மூலதனம் என்கிற ஒரு நூலை எழுதி உலகத்தினுடைய தொழிலாளர்களுடைய பார்வையை உலகத்தினுடைய கவனத்திற்கு திசை திருப்பினார். படிச்சா மட்டும்தான் இந்த உலகம் மாறும், இல்லைனா மாறவே மாறாது. பெண்கள் படிச்சே ஆகணும். காரணம், உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மிக மிக கொடூரமான உலகம். இந்த உலகத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும், இந்த உலகத்திலிருந்து நீங்க மீண்டு வரணும், இந்த உலகத்தில் நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சத்தமா என்ன பண்ணணும், படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும், பெரிய லட்சிய கனவுகளோட படிக்கணும். எந்த கிராமத்து வீடுகளில் வசித்தோமோ அந்த கிராமத்து வீடை பங்களாவா மாத்திர வரைக்கும் படிக்கணும். எந்த கிராமத்து தெருக்களில் சாலைகள் இல்லையோ அந்த சாலைகளை பற்றி ஊர் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் பேசுகிற வண்ணம் படிக்கணும். எந்த தெருவுல எந்த கிராமத்துல எந்த ஊர்ல நாம இருக்கோமோ, நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டா தர்மபுரின்னு சொல்லுவீங்க, தர்மபுரியா ஊருன்னு கேட்டா இல்லைங்க பக்கத்துலமீங்க, அதுவும் ஊருன்னு கேட்டா இல்லைங்க அதுக்கு பக்கத்துலயுமீங்க. உங்கள் நீங்கள் பிறந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும். காரணம் என்ன, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத நம் கிராமத்தினுடைய பெயரை படித்து படித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தோழிகளே, படித்து விட்டு இந்த உலகத்திடம் பேசுங்கள். உலகம் உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும், அதை வச்சு சாதிங்க. இதோ ஒரே ஒரு தீக்குச்சி தான், அதை வச்சு தீபமும் ஏற்றலாம், காட்டையும் கொளுத்தலாம். தீக்குச்சி என்பது ஒரே தொழிலை செய்கிற ஒன்று, அதை பயன்படுத்துகிற கைகளை பொறுத்தது மாறும். அந்த மாதிரிதான் உங்க கையில் இருக்கிற படிப்பு. என்ன வேணா பண்ணலாம், என்ன மேஜிக் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்க வாழ்க்கையில. இப்ப உலக தடகள போட்டியில இந்தியாவுக்கு முதல் முறையா ஒரு ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல் கிடைச்சதுன்னா அது ஹிமா தாஸ் என்கிற ஒரு பெண்மணி சாதிச்சா, அசாம் மாநிலத்துல ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல விவசாய கூலிக்கான குடும்பம். அந்த குடும்பம் நெல் அறுத்துப்பட்டு மீதி இருக்கிற அந்த விவசாய நிலத்துல கூட இருக்கிற கிராமத்து பசங்களோட ஃபுட்பால் விளையாடும் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வேகமா ஓடுதேன்னு பார்த்து உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு, அம்மா நீ 100 மீட்டர் 200 மீட்டர்ல ஓடுறியான்னு கேட்டதுக்கு ஓடுறேன் சார்னுச்சு. ஓட ஆரம்பிச்சது அந்த பொண்ணு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓடிச்சு. அந்த அசாம் மாநிலத்தினுடைய தடகள போட்டியினுடைய ஹெட் சீஃப் தலைமையாளு நிப்பான் தாசன் ஒருத்தர், அவர் பாக்குறாரு, என்னடா காலில் ஒரு சரியான ஷூ கூட இல்ல, இவ்வளவு மட்டமான ரோட்ல விற்கிற ஷூவை போட்டிருக்கான் அந்த பொண்ணு, லேஸ் கூட கரெக்டா கட்டல, ஷூ லேஸ் கூட கரெக்டா கட்டல, ஒல்லியான கருத்த தேகம், மின்னல் வேகத்துல பாஞ்சு போறாள், யாரு பாய்வன் கேக்குறாரு. அந்த பொண்ணு பேர் ஹிமா தாஸ் சார். இங்க டிங் அப்படின்னு ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு, சூப்பரா ஓடுவா சார். உள்ளூர் ஆசிரியர் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சு 100 மீட்டர் 200 மீட்டர்ல பயிற்சி கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. உடனே நிப்பான் தாஸ்க்கு ஒரு ஆசை, அங்கிருந்து கவுகாத்தி கழிச்சிட்டு போய் இவரை 400 மீட்டர்ல ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும், இவளை உலகம் முழுக்க நம்ம வந்து பிரபலப்படுத்தணும், இந்தியாவினுடைய மாபெரும் சொத்துன்னு அந்த கண்களுக்கு தெரியுது, அந்த பயிற்சியாளருடைய கண்களுக்கு ஹிமா தாஸ் தெரியுது. ஹிமா தாஸோட அப்பாட்ட போறாரு,
உங்க பொண்ணை இந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போறேன், கவுகாத்திக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட அமிச்சு வைக்கிறீங்களா, உங்க பொண்ணு வாழ்க்கையில சூப்பரா இருப்பா அப்படிங்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணை நான் கூட்டு போறேன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, நான் சில கண்டிஷன் சொல்றேங்கிறாரு. என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. நிப்பான்தாஸ் அவருக்கு பயம், பணம் கேட்பாரோ இல்ல பொருள் உதவி கேட்பாரோ இல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் கேட்டுருவாரோ, என்ன மாதிரி இது ஆஃபர் நம்மகிட்ட கேட்க போறாருன்னு தெரியலையேன்னு ஒரு தயக்கத்தோட சொல்லுங்கிறார். ஹிமாதாசினுடைய தந்தை சொல்லுகிறார், மூன்று வேளையும் என் பெண்ணுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் அவளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு உடஞ்சு வீட்டிலேயே உட்காந்துறார் நிப்பான்தாஸ். சார் மூணு வேளை இது வரைக்கும் உங்க பொண்ணு சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டதில்ல சார். மூன்று வேளையும் முழுமையான உணவு என்பது என் மகள் வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தந்தையாக எனக்கு ஆசை, மூணே மூணு வேளை சோறு மட்டும் போடுங்க என் பொண்ணுக்கு, அவளை என்ன வேலை வேணா வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு காலத்தொட்டு கும்பிடுறாரு. நிப்பான்தாஸ் அழுதபடி மறுபடியும் அவருடைய கால்களை தொட்டு கும்பிட்டு உங்க பொண்ணு எப்படி வருவான்ட்டு கூட்டிட்டு போறாரு. உலக தடகள போட்டி நடக்குது பின்லாந்துல. முதல் 400 மீட்டர் தடகள ஓட்டப்பந்தய போட்டியில முதல் 320 மீட்டர் ஹிமாதாஸ் பின்பங்கி இருக்கிறாள். எல்லாருக்கும் ஒரு வருத்தம், இந்தியா முழுக்க கவலை தோய்ந்த பார்வை. கடைசி 80 மீட்டரில் உலகத்தில் ஓடியிருந்த அத்துணை பெண்மணிகளையும் தாண்டி இந்திய பெண்மணி முதலாவதாக வந்து இந்தியாவிற்கான தங்கத்தை முதலில் பெற்று தந்த வரலாற்றை கோல்டு மெடல் போடுறாங்க. தடகள போட்டியில ஸ்போர்ட்ஸ் கேம்ல ஒரு வழக்கம் உண்டு, எந்த பெண்மணி தங்கப்பதக்கத்திற்கு சொந்த காரியம் நாட்டினுடைய தேசிய கீதம் ஒழிப்பது என்பது மரபு. ஹிமாதாசுக்கு தங்கப்பதக்கம் அணிவித்தவுடன் இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் ஒழிக்கிறது. நின்று கொண்டிருந்த ஹிமாதாஸ் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. கீழே இறங்கி வந்த ஹிமாதாசிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இந்திய தேசிய கீதம் ஒழிக்கிற பொழுது ஏன் சகோதரி அப்படி அழுதாய்? ஹிமாதாஸ் சொல்லுகிறாள், இந்த நாடு எனக்கு போட்ட பிச்சை இந்த கௌரவம், இந்த நாட்டிற்கான ஒலிம்பிக் சாதனையை செய்வதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், விரைவில் ஒலிம்பிக் தங்க மெடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி, அந்த ஏழை பெண்மணி, அந்த விவசாய கூலி தம்பதிகளின் பெண்மணி நடந்து போய்கொண்டே இருக்கிறாள். வாழ்க்கை இவ்வளவுதான் சகோதரிகளே, நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நிச்சயம் மாறுவீர்கள். எந்த குடும்பத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த குடும்பம்தான் நம்முடைய அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க கூட படிக்கிறவங்களுடைய அம்மா அப்பா 1000 மடங்கு வசதியா இருக்கலாம், கவலையே கிடையாது, 1000 நாளும் நம்ம அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வீட்டுல அப்பாவை பார்த்தா பயமா இருக்குல்ல, அப்பானாவே எரிச்சலா ஆகுறீங்க, அப்பா பார்த்தா பயமா இருக்கு, அப்பா திட்டுறாரு. ஆனா மறந்துடாதீங்க, 1000 யானைகள் தராத ஒரு தைரியத்தை ஒரு அப்பா தருவார், 1000 பேர் தராத தைரியத்தை ஒரு அப்பா தருவார். அப்பா என்பவர் ஒரு சகாப்தம், அம்மா என்பவர் ஒரு வரலாறு, இவர்கள் இருவரும் இணைந்துதான் கைப்பிடித்துதான் நாம் மேலே எழுந்து நிற்க முடியும்.